வந்துரு கூட பரவாயில்ல. சூர்யாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் வேலைக்கு போறானே தவிர வருமானம் இருக்கே தவிர அப்ப நடவடிக்கைலாம் எதுவுமே சரியில்லாத மாதிரியே இருக்கு. எனக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கோன்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு நாகப்பன். விவரம் முழுசாக தெரியாம பவுனுக்கிட்ட இதை பற்றி பேசாம ஐயா கிட்ட இப்போதைக்கு எதையும் காட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன நாகப்பன், ஏசியில் உங்களுக்கு இப்படி வேர்க்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் தப்பாக இருக்காதுங்கய்யா. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு சில பேர் இருப்பாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்கிட்டையும் ஒட்டாத மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஐயா, அஞ்சு விரலும் ஒன்றாவையா இருக்கு. நாகப்பன், அஞ்சு விரலும் ஒன்றா இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பொருளை இறுக்கி பிடிக்கணும்னா அஞ்சு விரலும் ஒன்றா சேர்ந்தால் தானே முடியும். கடவுளே, பவித்ரா கால் பண்றாளே, என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாளோ? ஐயோ, இவகிட்ட இருந்து போன் வராதான்னு ஏங்கின காலம் ஒன்று இருந்துச்சு, இப்ப இவகிட்ட இருந்து போன் வந்தாலே படப்படப்பா இருக்கே. கடவுளே, நீ எப்படியாவது காப்பாத்து. பவி, சூர்யா எங்க இருக்க? ஆபீஸ்ல பவி. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, கீபோர்ட்ல இருந்து கை எடுக்க நேரமே இல்ல. சொல்லு பவி, என்ன விஷயம்? என் மேல கோவமா சூர்யா? உன் மேல எனக்கு என்ன பவி கோவம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்பா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொன்ன, ஆனா நீ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி விசாரிக்கலையே. ஏ பவி, உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, அது மட்டும் இல்லாம உன்னோட முழு கவனமும் அங்க இருக்கணும். அப்பதானே நீ உங்க அப்பாவுக்கு அங்க ஹெல்ப் பண்ண முடியும். அதனாலதான் நான் உன தொந்தரவு பண்ணல. அது மட்டும் இல்லாம ஏதாவது எமர்ஜென்சினா தான் நீ ஏன்னு கூப்பிட்டுருப்பல்ல. ஆக்சுவலி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் பவி. ரொம்ப சந்தோஷமா இருக்க சூர்யா, நீ என் காலுக்காக வெயிட் பண்ணன்னு சொல்றது. அஃப்கோர்ஸ் பவி, நீ நான் லவ் பண்ற பொண்ணு, எந்த பிரச்சனைனாலும் அது மாறாது. சொல்லு பவி, இப்ப எதுக்கு கால் பண்ண? ஏதாவது எமர்ஜென்சியா? சூர்யா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளோ வேணும் பவி? டாக்டர் அப்பாவுக்கு அவசரமாக ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கணும்னு சொன்னார், ஒரு 3000 தேவைப்படுது. அட்மிட் பண்ணும்போது சுந்தர்னு ஒருத்தர் யாரும் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னீங்க, அவர் இப்போ இல்லையா? சூர்யா, அவரை பற்றியும் ஒரு முக்கியமான விஷயம் உன் கூட டிஸ்கஸ் பண்ணணும், அதை அப்புறமா பண்ணுறேன். இப்போ அவரே இங்கே இல்லை, ஹெல்ப் பண்ண முடியுமா சூர்யா? பவி, என்கிட்ட நீ இவ்வளோ ஆப்ளிகேட்டடாக கேட்கணும் தேவையே இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறவன் தான், ஜஸ்ட் சுந்தர் அங்கே இல்லையான்னு மட்டும்தான் கேட்டேன். ஏன்னா அங்கே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆண் தோணை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதனால தான் அவர் இருக்காரான்னு கேட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி நீ என்கிட்ட எவ்வளோ பணம் வேணால் கேட்கலாம். தேங்க்ஸ் சூர்யா. சரி, இப்போ உன் அக்கௌண்ட்டில் 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். வேற எவ்வளோ பணம் வேணாலும் எப்போ வேணாலும் சங்கடப்படாமல் கேளு, ஓகேவா? ஓகே சூர்யா. பணம் வந்திருக்கும் பாரு. வந்துருச்சு சூர்யா. இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன், எனக்கு ஈவினிங் 7:00 வரைக்கும் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. சரி, அப்பாவை பார்த்துக்கோ, நான் ஃபோனை வைக்கிறேன். பாய். இந்த இன்ஜெக்ஷன் வேணும். டாக்டர் இந்தாங்க. கொடுங்க. சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுங்க. உங்கள் அப்பா ஆல்மோஸ்ட் குணமாயிட்டார் பவித்ரா, நீங்கள் நாளை கூட உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். கண்ணு முடிச்சதுக்கப்புறம் லிக்விட் ஃபுட் மட்டும் கொடுங்க. ஓகே டாக்டர். ஆ,
கையில பணமே இல்லைன்னு சொன்னியேடி, எப்படி இந்த இன்ஜெக்ஷன் மாத்திரையெல்லாம் வாங்கினேன்? சுந்தர் தம்பி கொடுத்துச்சா? அம்மா, சுந்தர் ஃபோன் எடுக்கலம்மா. எங்க ஆஃபீஸ்ல சூர்யான்னு ஒருத்தர் வருவாரு, எங்க ஆஃபீஸ் கன்சல்டன்ட். அவரு அவர்தான் பணம் கொடுத்தாரு. சம்பளம் வாங்கிட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு பணம் தாண்டி கடன் வாங்குவேன்? வாங்குற சம்பளம் மொத்தமும் கடனை அடைக்க தாண்டி சரியா இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேக்குறியா? அந்த சுந்தர் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கொடி. மா, கல்யாணமானவன், குழந்தை இருக்குது, அப்படியெல்லாம் யோசிக்காத பவி. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். பாவம், அவனோட பொண்டாட்டி அவன் கூட வாழ கொடுத்து வைக்காம அல்ப ஐஸ்ல போயிட்டா. கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தம்பி எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? பெரிய வேலையில இருக்கு, கை நிறைய பணம் சம்பாதிக்குது, ஆனாலும் பாரு, நிம்மதியே இல்ல. அந்த தம்பிக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காக சம்மதம்னு சொல்லு பவி. நீ மட்டும் சரின்னு சொன்னேனா உடனே பேசிடலாம். அந்த பேச்சை எடுக்காதன்னு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கேன். நாம வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக அவர்கிட்ட என்ன விக்கலான்னு பாக்குறியா? அந்த கடனை நான் அடைப்பேன். மறுபடியும் கல்யாணம் கிளியாணம் இந்த விஷயத்த தூக்கிட்டு வந்த எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், பாத்துக்கோ. எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாங்களும் உனக்கு பெருசா உதவி செய்ய முடியாம இருக்கோம். நாங்களே உன் தயவுல தாண்டி இருக்கோம். உன் கல்யாணத்துக்கெல்லாம் எங்களால என்னடி செய்ய முடியும்? மா, பணம் இல்லனா இன்னொரு வேலைக்கு போறேமா. பகல்ல ஆபீஸ்க்கு போறேன், நைட்ல ஏதாவது நைட் ஷிப்ட்க்கு போறேமா. இன்னும் சம்பாதிக்கிறேன். எல்லா பண பிரச்சனையையும் ரெண்டாம் தரமா போய் அடைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த பேச்ச நீ மறுபடியும் இழுக்காத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பவி, வென்று முடிப்பவன் அறிவாளி, விதியை நினைப்பவனே மாலி. உலகில் அனைவரும் தொழிலாளி. என்ன பாட்டெல்லாம் தலைகீழ பாடிட்டு இருக்கீங்க? ஜெராக்ஸ் கடைக்கு போலியா? இன்னைக்கு லீவா? அதாவது போன உடம்புக்கு வேணா ரெஸ்ட் கொடுக்கலாம். மூளை ஆக்டிவா வச்சிருக்கணும் பாரு. அதுக்கு தான் கடதா ஓகோ நடந்துகிட்டு இருக்கே. டெய்லி பையன் வந்து சாய் வாங்கி போறானே, நீ பாக்கல? அதுவும் இல்லாம டெய்லி ஒரு வட்டி போய் பாத்துட்டு வந்துறேன்ல, அதுவே போதுமே. ஆக்சுவலா என்னன்னா, இப்பதானே நம்ம ராஜாராமுக்கும் பொன்னிக்கும் 25வது வருஷம் கல்யாண நாள் முடிஞ்சிருக்கு. அதனால வீடே ஒரே திருவிழா மூடில் இருந்ததுல்ல. அதுவும் இல்லாமல் இப்போதான் பொன்னியோட ஃப்ரெண்டு ராணி வேற வந்துட்டு போனாங்களா, அதனால வீட்லேயே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆனால் வர திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக கிளீனாக கடைக்கு போயிடுவேன். ஏன் தெரியுமா? வீட்லேயே உட்காந்து சில பேர் மூஞ்சியை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. கடைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோ, கலர் கலராக ஜெராக்ஸ் எடுக்கலாம். ஐயா ரொம்ப தமாஷா பேசுறாரு இல்லம்மா. ஐயா, நானே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஆரம்பத்துல நம்ம அண்ணனை சூரத் வரைக்கும் கூட்டிட்டு போய் விதவிதமா துணிகளை வாங்கிட்டு வந்து இங்க சென்னையில பிளாட்ஃபார்ம்ல கடை போட வச்சு அவருக்கு தொழில் கத்து கொடுத்ததே நீங்க தான் பொண்ணு என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா. அவ என்கிட்ட அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். அது என்ன தெரியுமா? அந்த தொழிலை நீங்க செய்யாம ஏன் சம்பந்தமே இல்லாம ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிட்டு இருக்கீங்க? பவுனு, பிசினஸ்ங்கிறதுலாம் பெரிய விஷயம், அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மூளை வேணும். இப்பெல்லாம் வயசாகி போச்சு, அவ்வளவா ஓடி உழைக்க முடியாது. பவுனு, கை காட்டி மரம் தெரியும்ல, போக வேண்டிய திசையை காட்டும்ல, அது திசையைத்தான் காட்டும், அதுவே கொண்டு போய் விடாது. நம்மெல்லாம் அந்த மாதிரி. அதாவது ராஜாராமுக்கு ஆரம்பத்தில் துணி எங்கெங்கெல்லாம் தரமா சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் கை காட்டி விட்டேன். அவனுக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான். என்னங்க, எனக்கும் ஒரு டவுட்டுங்க. என்ன, உன் தம்பிக்கு கற்பூர புத்தியா இல்லையானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் தம்பிக்கு கற்பூர புத்தி தான். அடேங்க அப்பா, வேற என்ன டவுட்டு? நீங்க இப்படி தனியா ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறதுக்கு பதிலா அவன் கம்பெனிலயே ஏதாவது ஒரு வேலை பாக்கலாம்ல, அவனுக்கும் ஒத்தாசியா இருக்கும்ல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? இந்த பாரு, இதே கேள்வி எத்தனை வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டு இருப்ப, நானும் அதே பதில திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாரு ராஜாராம, நம்ம வீட்டில் தான் நமக்கு அவன் குழந்தை. அவன் ஆஃபீஸில் நீ பார்த்தது இல்லையே, ஒரு டெரரான சேர்மன். அங்கே இருக்கிறவங்களாம் அவனை கண்டாலே நடுங்குறாங்க. நான் போய் அங்கே அதெல்லாம் செட் ஆகாது. ஆனால் அவன் இப்படி தான் இருக்கணும் போன, அதனால தான் அவனால் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. நான்லாம் அப்படி இல்லை.
நான்லாம் சுதந்திர பறவை. நினைச்சா ஜெராக்ஸ் கடைக்கு போவேன், இல்லையா வீட்டில் உட்காந்துட்டு கலைஞர் டிவியில் மெகா சீரியல் பார்த்துட்டு இருப்பேன். புரியுதா இப்போ? ஐயா நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை. ஐயா ஆஃபீஸ் விஷயத்தில் அண்ணன் ரொம்ப கெடுபடியானவர் தான். நேத்து கூட செந்தில் கம்பெனியில ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு அவனை திட்டி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி ஒரு வழி பண்ணிட்டாரான். ஆனா இது அவன் என்கிட்ட நேரடியா சொல்லலையா, யார்கிட்டயோ போன்ல சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான். நான் அந்த பக்கம் எதார்த்தமா போகும்போது காதுல கேட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். பாத்தியா போன, இப்ப தெரியுதா ராஜாராம பத்தி? இந்த பாரு, அவன் அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனாலதான் நான் அவன் கம்பெனி பக்கமே போகாம இருக்கேன். ராஜாராமோட இந்த குணம் தெரிஞ்சுதான் நானும் சரி அவன் பெத்த பசங்களும் சரி அவன் கூட சேர்ந்து பிசினஸ்ல ஈடுபடாம கொஞ்சம் தள்ளியே இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுமா அவன்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என் தம்பி கூட வேலை செய்யணும்னா அதுக்கு அசாத்திய திறமை வேணும். அதெல்லாம் உங்ககிட்ட எங்க இருக்கு? நீங்க உங்க ஜெராக்ஸ் கடையை பெருசுபடுத்தி பிசினஸ டெவலப் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு பழைய மிஷினிய இன்னும் வச்சுக்கிட்டு குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க. பெருசு பண்ணி டெவலப் பண்ணலாம் தான், அதுக்கு துட்டு? ஏன் என் தம்பியை கேட்டா அத்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான்னு யார் சொன்னா? நான் கேட்டா எத்தனை லட்சம் நாளும் இந்தாங்க மாமான்னு உடனே கொடுப்பான். ஆனா இந்த வயசுக்கு அப்புறம் அந்த கடையை டெவலப் பண்ணி யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அதுக்கு தான் அந்த ஓட்ட மிஷினை வச்சுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜெராக்ஸ் கடைக்கு நான் ரெகுலரா போறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா விசாலம்? நீ உன் தம்பியையும் தம்பி பிள்ளைகளையும் எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் தப்பிச்சு ஓடி ஒளியறதுக்கு ஒரு இடம் வேணாமா? அதுக்குத்தான் அந்த ஜெராக்ஸ் கடை. ஓஹோ இப்பதான் தெரியுது ஐயாவோட தொழில் பக்தி. கௌரவமா நாலு காசு சம்பாதிக்கணும்னு கடைக்கு நீங்க போறீங்கன்னு பார்த்தா எனக்கு பயந்துகிட்டு தான் நீங்க அங்க போறீங்களா? போய் தண்ணி கொண்டு வா. அந்த கதவை சாத்திட்டு போ, கடங்காரன் எவனாவது வந்து நிக்க போறான். கதவை சாத்திட்டு போங்கறேன்ல. சரிம்மா. நீ பாத்துக்கிட்டு மா. போன காரியம் என்னச்சு? ரொம்ப உருப்பிடுச்சு, போ தண்ணி கொண்டு வா முதல்ல. இந்தாங்கம்மா. காஃபி சாப்பிடுறீங்களா? போட்டு விட்டுமா? வேண்டாம், நீ காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ள சாப்பாடு நேரமே முடிஞ்சு போயிடும். பொண்ணுன்னு வந்து எனக்கு பிறந்திருக்க பாரு. அம்மா உங்க அப்பா எங்க? வழக்கம் போல குடிக்க போயிட்டாரா? வந்துட்டேன் புஷ்பா. வந்துட்டியா? உனக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சேன், சாரி கொஞ்சம் லேட்டா. தள்ளி நில்லையா? சீ, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு வர உன் பொண்ணுங்களை கண்ட கண்ட பொறுக்கி பசங்க கைய புடிச்சு எடுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட நல்லா வேடிக்கை பாத்துட்டு. அது இல்ல புஷ்பா, நான் அவங்கிட்ட வரலன்னு தான் சொன்னேன். அந்த சேகர் தான் என்ன கம்பல் பண்ணி கூப்பிட்டான். அப்போ கூட நான் அதிகமாக குடிக்கல தெரியுமா? கொஞ்சம் ஒரு குவாட்டர் தான் குடித்தேன். சத்தியமாக அதுக்கு மேலே நான் குடிக்கல. அந்த கடங்கார பசங்க துண்டை போட்டு இப்படி என் கழுத்தை இருக்கிறாங்க தெரியுமா? அதை நினைச்சால ரொம்ப அவமானமாக இருக்கு. அது அதுலேருந்து மனசை தேத்திக்க தான் சும்மா லைட்டா குடிச்ச. சி பேசாத. குடிச்சிட்டு இப்படி கூத்தடிக்கிறதுக்கு காரணம் வேற சொல்வியா? எனக்கு கூட தான் அவமானமா இருக்கு. நானும் உன் கூட வந்து குடிக்கட்டுமா? தோ தோ பசங்க இருக்காங்களே, இவளும் குடிக்கட்டும், அவ தங்கச்சி வந்து குடிக்கட்டும். ஏ நம்ம குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து எல்லாரும் குடிக்கலாம். அப்ப நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? பேசுறாரு பேசுறாரு பேச்சு. சாரி புஷ்பா, நான் பண்ணது தப்புதான். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தது தப்பு தான். நாளையிலிருந்து நான் குடிக்கவே மாட்டேன். போதுமா? ஓ மேல சத்தியம், நீ உன் சத்தியம். கடங்கார வந்து தொலைய போறான். இத வேற ஆவுனா திறந்து திறந்து வச்சிருங்க.
எல்லாம் ஆணுங்கிற திமிரு. லேடிஸ்னா அவ்வளோ இலக்காரமா போச்சா? இவனெல்லாம் நடு ரோட்லயே நிக்க வச்சு சுடணும். என்னடி இன்னைக்கு யாரு வம்பிழுத்தா உங்ககிட்ட? அம்மா ரோட்ல போறவங்க எல்லாருமே திமிரு பிடிச்சவங்கம்மா. என்ன இவர் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டாரா? பார்த்துட்டு என்னம்மா பேசாம இருக்க? தண்ணியை கொண்டு வந்து தலையில ஊத்த வேண்டியதானே? அப்பயாவது போதை தெளிதான்னு பாப்போம். வீட்டுல குடும்ப தலைவன் நல்லா இல்லனா அந்த வீடே தலைகீழா மாறிடும். வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றது நல்லா இல்லைங்க. சே, கொஞ்சமாவது திருந்தறதுக்கு வழிய பாருங்க. தலடி அப்பா. அப்பா 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 அப்பா, அடிவடி பட்டுருச்சு அப்பா. இல்லம்மா. ஏன்பா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நாளையில இருந்து குடிக்க மாட்டேமா. எனக்காகவாது இனிமேல் குடிக்காதீங்கப்பா, ப்ளீஸ்பா. நீ போமா, நான் குடிக்க மாட்டேன். நீ போ, நான் குடிக்க மாட்டேன். போ. மச்சான், உள்ளூருக்குள்ளேயே சுத்துறது போர் அடிக்குது மச்சான். அவன் கோவா, லடாக், டார்ஜிலிங்னு பைக்கிலேயே ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம என்னடானா குட்டி போட்ட பூனை மாதிரி சென்னையவே சுத்தி வந்துட்டு இருக்கோம். நல்லா சொன்னடா. இப்படி லோக்கல்ல போறதுக்கே எங்க அப்பா என்ன லெப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்காரு. இதுல நீ சொல்ற மாதிரி கோவா டார்ஜிலிங் போனோம்னா எங்க அப்பா தவசமே நடத்திடுவாரு. ஏன்டா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க? ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுன்றது எப்ப வேணா பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி நம்மளால திருப்பி வாழ முடியுமாடா? விடு மச்சான், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சரி, நீ என் கூட சைக்கிள் அகாடமியில ஜாயின் பண்றீல்ல மச்சான? அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாசம் மாசம் இந்த அகாடமி ஃபீஸ் எல்லாம் கூட கட்டிடுவேன்னு சொல்லிடலாம், ஆனா இந்த சைக்கிள் தான் மச்சான் வாங்க முடியுமான்னு தெரியல. டேய், நீ சைக்கிளை பத்தி எல்லாம் கவலைப்படாதடா. என் சைக்கிள் எடுத்துக்கோ. உனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு சொல்லிதான் நானே எங்க வீட்டுல புது சைக்கிள் வாங்கணும்னு சீனை போட்டேன்னு வையேன். சோ என் சைக்கிளே நல்லதா இருக்கு, நீ அதே எடுத்து ஓட்டிக்கோ. நான் புது சைக்கிள் வாங்கிக்கிறேன். அப்போ ஓகே மச்சான், நானும் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேடா. வாங்க மேடம், என்ன வேணும்? இந்த மெடிசன்ஸ் வேணும். கவர் வேணுங்களா? ஆ, தேங்க்ஸ். ஏய், எதிரிங்க பாத்து. சாரி, இது இல்லையா? மருந்து வாங்குறதே ஒருத்தங்களுக்கு உடம்பு குணமாகணுங்கிறதுக்காக தான். அதை இப்படி கீழே விழுந்ததே எடுத்துகிட்டு போகிறது நல்லா இருக்காதுங்க. வேறு வாங்கிக்கலாம், விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் என்னென்னமோ வியாதி வருது. விடுங்க, நான் வாங்கித்தரேன். அதை கொடுங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நானே வாங்கிக்கிறேன். பரவாயில்லைங்க, நானே வாங்கித்தரேன். டேய், இவங்களை ஒரு ஓரமாக உட்கார வேணும். சரி ஓகே, அவன் மருந்து வாங்கிட்டு வந்துடுவான், நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வெயிட் பண்ணுங்க. இல்லை பரவாயில்ல, நில்லுங்க. வாங்க சார். அண்ணா, இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. சார், எதுக்கு இது இந்த டேப்லெட்லாம்? இப்போதான் யாருக்கோ கொடுத்த மாதிரி இருக்கு. இல்லை, அது கீழே விழுந்துருச்சு, நீங்கள் திருப்பி கொடுங்க. உங்களுக்கு ஒன்றும் அடிபடலையே? இல்லைங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அது கொடுங்க.
பாருங்க. ஓகே தேங்க் யூ. நாங்க நீங்க வாங்கின அதே மருந்து இதுல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆனா இதுக்கு ரொம்ப செலவாயிருக்குமே. பரவாயில்ல விடுங்க, தப்பு பண்ணா அது சரி பண்ணிதான் ஆகணும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஏங்க, நான் கவனிக்காம வந்ததுனாலதான் உங்க மேல இடிச்சு மருந்தெல்லாம் கீழே விழுந்து ஒரு பைக்கார மருந்து மேல ஏத்திட்டு போயிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு லாஸ் தானுங்க, அதனாலதான் நானே வாங்கி கொடுத்தேன். நீங்க எங்க கவனம் இல்லாம வந்தீங்க? நீங்க கவனத்தோட வந்ததுனாலதான் நான் தப்பிச்சேன். நான் தான் எந்த கவனமும் இல்லாம ரோட கிராஸ் பண்ணேன், அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் உங்களுக்கு தேவையில்லாம செலவழித்து விட்டுட்டேன். நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சிஸ்டர். ரெண்டு பேருக்குமே ஒன்றும் ஆகலைல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுவோம். நீங்கள் யாருக்கோ அவசரமாக மெடிசன் வாங்கிட்டு போறீங்க, சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க. வேற யாருக்கும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தான். அப்பாவுக்கா? பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அவர் அட்மிட் பண்ணியிருக்கோம். அங்கே மருந்து இல்லைன்னு தான் இங்கே வெளியே வந்து வாங்கினேன். ஆ, அப்பாவுக்கு என்னாச்சு? திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. இப்போ பரவாயில்ல, அப்பா நல்லா இருக்காரு. சரிங்க, இந்த மருந்தெல்லாம் கொண்டு போய் அவருக்கு சீக்கிரம் கொடுங்க. என்ன எமர்ஜென்சின்னு தெரியாது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அப்பாக்கு எதுவும் ஆகாது. ஓகேவா? எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ்ங்க. ஆ சரிங்க, நான் வரேன். வாங்க. சரிங்க, சரி பரவாயில்லைங்க, அப்பாவை பார்த்துக்கோங்க.